வணக்கம் என் அன்பின் இனிய தென்மக்களே அந்த மான் போர்ட் பிளேயர் அந்த மானில் ஒரு ஹோட்டலை தான் பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான ஹோட்டல் ஒரு சின்ன ஹோட்டல் திறந்து ஒரு மாதத்தை ஆகுது அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் ஹோட்டலு இந்த இடம்லாம் தேவையில்ல சின்னதாக ஒரு பிரியாணி இது இருந்தால் போதும் பாத்திரம் இருந்தால் போதும் கூட்டம் கூடும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி அளவு மோதுவாக எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றதுனால அந்த அளவுக்கு இது பார்த்துக்க என்னென்ன ஐட்டம் அப்படின்னா அது கை ஒரு தண்ணி இது அவ்வளோதான் கைகள் ஒரு கூட ஒரு இடம் இல்லாமல் சும்மா இங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க்க நிறையா ஹோட்டலில் பார்க்கலாம் சின்ன ஹோட்டல்களை இதை பிரியாணி தான் ஆகணும் நான் நம்புறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் பார்த்துங்க ஒவ்வொரு வித விதமான பிரியாணி பெரிய வித்தியாசம் கிடையாது பிரியாணியில் பிரியாணியில் முட்டை இருந்தால் அந்த முட்டை பிரியாணி அதே பிரியாணியில் சிக்கன் இருந்தால் சிக்கன் பிரியாணி அதே பிரியாணியில் வந்து வெஜிடேபிள் ஏதாச்சும் மேலே தூக்கி இருந்தால் வெஜிடேபிள் பிரியாணி அவ்வளோதான் விதவிதமாக ஒரே இதை பேரை சொல்லி வித்தியாசமாக காசு பண்ணி விற்பாங்க அந்த மாதிரி இது நிறையா இப்போ பிரியாணி வந்து இங்கே வந்து நூற்றி ரூபா புது க கடனால் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து அப்புறம் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் ஒரு சில கடையில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு முட்டை ஒரு சின்ன ஒரு கோழி இறகு பார்த்துருப்பியா தான் ஆமாம் கோழி சப்பையா ஆமாம் கோழி சப்பைன்னு சொல்லுவாங்க ஒரு அப்பளம் வேறு சிறுவாக்கிரவா எதுவும் இருக்காது வைக்காது ஒரு சில கடையில் அப்படிதான் ஆமாம் பெரிய ஹோட்டலில் போனால் கொஞ்செல்லாம் எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்ப வந்தேன் காசு கொடுத்துட்டோம் என்னடா அது சரியில்லை இது சரி கோப்ட்டா வேலைக்கு ஆகுமா சாப்பிட்டு தானே ஆகணும் ஃபுல்லாக பண்ணியாச்சு அந்த கடையில் உள்ள இது பண்ணியாச்சு நீ அடுத்த கடைக்கு போகும்போது பார்த்துக்கலாம் உங்களுக்கு வீடு இப்படி இருந்தால் மறக்காமல் எப்போயும் போல் ஆதரவு